செய்கிறோம். சாய்பா பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சில சாய்ராம்ஸ் வந்து சில மனுஷங்க சாய்ராம்ஸ் இல்லை சில மனுஷங்க நெகட்டிவாகவும் நினச்சிட்ருக்காங்க. அதில் ஒரு விஷயந்தான், சாயபாபாவை கும்பிட்டோம் அப்படின்னா சோதனைகள் வரும், இருக்கிறதும் போயிடும். அவரை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாமியாராக போயிடுவோம், ப்ராக்டிக்கலான வாழ்க்கையில் வாழ முடியாத அளவுக்கு போயிடுவோம். எங்கள் வீட்டில் சாய்பாபாவை கும்பிட்டா பணம்லாம் வராது, பெருமாளை கும்பிட்டா தான் செல்வம் வரும், வசதி வரும், கடன் தீரும். இப்படிலாம் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை சாய்பா மேலே வச்சுருக்காங்க. இன்னும் சில வீட்டில் சாய்பாவோட ஃபோட்டோஸ் கூட வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி சாய்ராம்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே உண்மையா அப்படின்றது தான் இந்த ஒரு ஆடியோ. முதல் விஷயம், சாயப்பா சோதனை செய்கிறாரா அப்படின்னா அது 100% உண்மையே கிடையாது. நம்ம படைத்த கடவுளுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு நம்ம பக்குவம் அடைஞ்சிருக்கோமா அப்படின்றத கடவுள் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டதால தான் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான நேரத்தில் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. இதை தீர்த்தா தான் நம்ம வாழ முடியும், நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு சாயப்பா நினைக்கிறதால தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்போ வந்து நீங்கள் சாயப்பாவை முழுக்க நம்புகிறீங்க. நம்பினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிரச்சனைகளை இருந்து ஒரு விடுதலையை நீங்கள் அவர் முன்னாடி கேட்குறீங்க. எப்படி அந்த விடுதலை அவர் தருவாருன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அவரும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு, ஓகே நம்ம குழந்தை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க, அதனால் அதுக்கு உண்டான வாழ்க்கையை நம்ம அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு. அப்போ தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயம், பெரிய ஒரு ஷாக்கிங். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டிருந்தேன், 5 லட்சம் ரூபாய். அவர் வந்து பணத்தை கட்டாமல் ஊரை விட்டு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் பணம் கேட்குறவங்க என்கிட்ட சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் அது இதுன்னு சொல்லி போட்டுட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு தடவை சாயப்பா கிட்ட ரொம்ப நெருங்கின நேரத்தில், ரொம்ப க்ளோஸாக இருந்த நேரத்தில், அதான் ஸ்டார்டிங். நல்ல கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, வியாழக்கிழமை அதுவுமாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு அப்போலாம் தெரியாது 9 வாரம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சாயப்பா கிட்டே கேட்டு என்னோடய எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் தீர்த்துருங்கன்னு சொல்லி கேட்டது தான் தப்பாகிடுச்சு. எல்லாம் ஆரத்திலாம் முடிச்சுட்டு மார்னிங் தேர்ஸ்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆரத்தி கோயிலில் முடிச்சுட்டு நல்ல சூப்பரான மனமணக்கிற தக்காளி சோறை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் இருக்கும் பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒரு காலிங் பெல் வருது. 2 போலீஸ்காரங்க என் பேரை சொல்லி இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ, மேலே தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. மேலே வந்தாங்க. வந்த உடனே, சார் நீங்கள் இது மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சம்மன் அனுப்பியும் நீங்கள் கோர்ட்டில் வந்து ஆஜராகலை, அதனால் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே என்னோடய பிரதர் வீட்டுக்கு போயிருக்காங்க. நானும் விஷ்ணு மட்டும் இங்கே இருக்கோம். சொன்ன உடனே கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுநடுங்க ஆரம்பிச்சிடுச்சு, மயக்கம் வர மாதிரி ஆரம்பிச்சிடுச்சு.
இமீடியட்டாக வர சொல்கிறாங்க எங்கே ஜெயிலில் அடைக்கிறதுக்கு. அதாவது ஜாமீன் வாங்கி கொடுத்தது தான் நான், ஜாமீன் தான் கையெடுத்து தான் போட்டேன். பட் பணம் கட்டினவ பணம் அந்த ஃப்ரெண்டு எங்கே போயிட்டார், ஆள் அட்ரஸை கண்டுபிடி என்னை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. என்ன செய்ய முடியும், கையில் காசு இல்லை, ஒன்றும் புரியல. என்னடா அது, இன்றைக்கி தானே நம்ம எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணணும்னு சொல்லி சாய்ப்பாட்ட ப்ரே பண்ணோம், திடீர்னு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஆகுதுமா, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. போலீஸ்கார் ரெண்டு பேர் நின்றுட்டுருக்காங்க, மஃப்டியில் வந்து நிற்கிறாங்க, சார் நீங்கள் வாங்க கிளம்புங்க அப்படின்னு. விஷ்ணுக்கும் ஒரு மாதிரி பயம், எனக்கும் பயம். அட்வொகேட்டை ஃபோன் பண்ணால் ஒரு ரெண்டு நாள் டைம் கேளுங்க அப்படின்னாங்க. சார் ரெண்டு நாள் ஆகும், இல்லைங்க முடியாதுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சரிங்க டூ டேஸ் டைம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டு நாள் நான் பேமெண்ட் ரெடி பண்ணணும், எவ்வளோ 10 லட்சம் ரூபா, 10,000 கூட கையில் கிடையாது, 10 லட்சம் ரெடி பண்ணணும். அடுத்த டூ டேஸில் மறுபடியும் ஜட்ஜியை கேட்குறாங்க, என்னங்க சம்மன் அனுப்பி நீங்கள் வரல, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் நான் மைண்டில் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 3ஆம் தேதி அன்றைக்கி நான் போனேன், 13ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ இருந்துச்சுன்னா ஒரு 10 நாள் 20 நாள் டைம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு மனசில் நினைக்கிறேன். ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, கரெக்டாக உங்களுக்கு 20 நாள் டைம், அந்த 20 நாளில் நீங்கள் 10 லேக்ஸ்க்கு உண்டான பணத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா தான் இந்த கேஸில் இருந்து கிளியர் பண்ண முடியும், இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்க. அந்த 23ஆம் தேதிக்கு முன்னாடியே பேமெண்ட்டை வந்து அப்பா மூலமாக கட்டி கிளியர் பண்ணியாச்சு. இப்போ யோசித்து பாருங்கள், பிரச்சனைகள் தீர்க்கணும்னு சொல்லி நம்ம கேட்டால் அவர் முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளில் அவர் கொடுப்பார், அதை தான் நம்ம சோதனைன்னு நினைக்கிறோம். ஒரு இயல்பாகவே எல்லாருக்கும் ஒரு கோபமும் பயமும் வரும். எப்படின்னா வியாழக்கிழமைக்கு முதல் ஃபாஸ்டிங் ஆரம்பித்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நின்னால் என்றைக்கும் மறந்த ஒரு விஷயத்தை, அது நம்மளால் 5 பைசா கூட நம்ம சாப்பிடல அந்த காசை, மறந்த ஒரு விஷயத்தை திருப்பி கிளறி பூதாகாரமாக வந்து போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்கன்னா சாதாரணமான எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு கோபமும் பயமும் சாய்ப்பா மேலே நம்பிக்கை இன்மையும் தான் காட்டும். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும், இது ஏதோ ஒரு பிரச்சனை தீர்றதுக்காக தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அணைய போகிற விளக்கு ஆரம்பத்தில் பிரகாசமாக எரியும், அதே மாதிரி தான் சாய்ப்பாவை கும்பிடும்போது பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்குன்றது தான் அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்தது பாருங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக, இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை நான் சாகிற வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் என் மனசுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவர் சோதனை பண்ணலை, நீங்களா பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி கேட்குறதால தீர்க்க முடியும்னு அவர் உங்களை நம்புறதால, அதை சீக்கிரமாக முடிக்கணுன்ற ஒரு கணக்கு அவருக்கு இருக்கிறதால அந்த விஷயங்களை செயல்படுத்தும்போது நம்ம அந்த இடத்துல நம்மளோட கான்ஃபிடென்ட்டை இழந்துடக்கூடாது, கான்ஃபிடென்ட்டை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த மனுஷன் எதுக்கும் ஒரு விஷயத்துக்காக நம்மளை தள்ளி விடுறாரு அப்படின்னு. நீச்சல் தெரியலன்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டா சாகவே மாட்டான், அப்போ தான் அவனுக்கு நீச்சல் வந்து எப்படி கற்றுக் கொடுத்து தற்காப்பதுக்கு அவன் அடித்து வந்துடுவான். அதே மாதிரி தான் சாய்ப்பா நம்ம கூடவே இருக்கார், நம்மளோட பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து நம்ம சக்தியை தாண்டி எந்த ஒரு வழியையும் அவர் கொடுக்க மாட்டாருன்றதை உறுதியோடு நான் நம்பினேன். அடுத்த 2 டேஸில் எனக்கு வந்து என்னோடய அட்வொகேட் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குதுங்க, கண்டிப்பாக வந்து
இந்த ஜட்ஜி அம்மா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கொடுக்க மாட்டாங்க, உங்களை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, உள்ளே இருந்தால் அடுத்த ரெண்டு மூணு நாளில் காசை கட்டி தான் உங்களை எடுக்கிற மாதிரி இருக்கும், எவ்வளோ ரூபா 10 லட்சம் ரூபா அப்படின்னு என் கூடவே நிற்கிறாரு. காலையில் என் நேமை சொல்லி ஜட்ஜம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது ஈவினிங் வரைக்கும் 5:30 வரைக்கும் நான் கோர்ட்டு வாசலில் நின்றுட்டுருக்கேன். 5:30 மறுபடியும் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு ஃபைனலாக நான் தான் லாஸ்ட்டு, உங்களுக்கு நான் சொன்ன டேட்டில் நான் என்ன மனசில் நினச்சேனோ அந்த தேதியில் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சேன், நான் சொன்ன தேதி சாயப்பாட்டை என்ன தேதியை கேட்டனோ அந்த தேதியை கொடுக்கும்போதே நினச்சேன் இது வந்து தசு புஸ்ன்னு ஆகிடும், இந்த பணத்தை நம்ம கண்டிப்பாக கட்டுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு கேஸ் கொடுத்தவங்க கிட்ட பெரியவங்கெல்லாம் பேசுனாங்க, ஓகே கேஸ் கொடுக்க வேண்டாம், 5 லட்சம் கொடுக்குற இடத்துல 10 லட்சம் சொல்லி செக்கை போட்டாங்க, அது நார்மலாக போடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு 2 லட்சம் கொடுத்தாங்க, அப்புறம் 1 லட்சம், அதுக்கப்புறம் 2 லட்சம், கடைசியில் கேஸ் வந்து 23ஆம்தேதிக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுத்தாச்சு சொல்லி கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க கேஸ் கொடுத்தவங்க. இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னா, நான் வந்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீருங்க சாயப்பான்னு சொல்லி காலில் விழும்போது இந்த பிரச்சனைகள் நடந்தது. ஒருவேளை கேட்கலன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது, இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதால் தான் அடுத்த விஷயங்களை ஒரு மூமெண்ட் எனக்கு வந்தது. ஒருவேளை அதே பிரச்சனைகளை நான் சுழண்டுக்கிட்டே இருந்தேன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது. என்னுடைய ரிலாக்ஸேஷனுக்கு மெயினான ரீசன் அன்னைக்கு நான் அப்பா கிட்டே கேட்டேன், பிரச்சனையை அதிகம் பண்ணி திசை திருப்பி அதில் இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு, அதனால் இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ப்ராப்ளத்தை கண்டு பயப்படுறவங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருதுன்னா அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது, அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் நினைக்கலாம், நமக்கு இன்றைக்கி பெரிய அளவில் மெச்சூரிட்டியை சாய்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்கன்றதான் உண்மை. பயந்து நடுங்கிறவனுக்கு வாழ்க்கையே இல்லை. நல்லா யோசித்து பாருங்களேன், பயப்படுறவங்க வாழ்க்கை ஜெயிக்க முடியுமா? பயப்படுறவங்க அதாவது தைரியமாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அந்த தைரியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும், அமைதியும் ஸ்பிரிச்சுவலும் இருக்கணும். தைரியம்னா குருட்டு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய தைரியம் இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களும் தோத்துடுறாங்க, பயந்து இருக்கிறவங்களும் தோத்துடுறாங்க, அலட்சியப்படுத்துறவங்களும் தோக்குறாங்க, தைரியம் இல்லாதவங்களும் தோக்குறாங்க. அதுக்காக அலட்சியப்படுத்துறவங்களாம் தைரிய கோடைங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு அவேர்னஸ், இந்த பிரச்சனை நமக்கு வருதா, நம்ம கூட இருக்கிறது யார், சாயப்பா, சாயப்பா இருக்காங்க கூட, இத்தனை சாய்ராம்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சாய்ராம்ஸும் நம்மளுடைய ஃபேஸ், நம்மளுடைய நேம் தெரியுது. ஒருத்தவங்க கூடவா ஒரு தடவை கூடவா ப்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க? எத்தனையோ பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம், ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, குட்டி வயசில் பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்கும்போது கீழே விடும் அந்த ஒரு ஆசீர்வாதம் கூடவா நம்மளை காப்பாற்றாது. ஸோ சாய்ப்பான்ற ஒரு பலமே பெரிய பலம், அதை தாண்டி சின்ன சின்ன பலம் எல்லாமே ஒன்று சேருது, எல்லா மனுஷங்களும் நம்மளை வாழ்த்துறாங்க. அப்போ இது எல்லாமே வீணாயிடுமா? ஒரு வயசானவங்க நீ நல்லா இருக்கணும்ப்பா, உனக்கு எந்த குறையும் இல்லாமல் கடவுள் எல்லாத்தையுமே ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க, அப்போ அந்த ஆசீர்வாதம் வீணாயிடுமா? இது எல்லாம் எப்போ நினைக்கணும்னா, நம்ம பிரச்சனைகள் அளவுக்கு மீறி நம்மளை வரும்போது நினைக்கணும். நினச்சிட்டோன்னா ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஜெயிச்சிடலாம். இதுதான் ரியல் ஃபேக்டர் இன் ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்ம சாயப்பாவோட வாழ்க்கையிலையும். இதை தான் நான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதும் இங்கே தான்.
அன்பே சாயல் ஆடியோவில் கேட்குற அளவுக்கு என்னை சாயப்பா வந்து அனுபவத்தை கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அனுபவம் கொடுத்ததால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்து நம்ம கிட்டத்தட்ட 750 வீடியோஸ்க்கு மேலே 1 இயர் தாண்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே அவ்வளோ அனுபவங்கள். வாழ்க்கையில் நான் சிரித்தனா, தோத்தனா, ஜெயிச்சனா, சந்தோஷப்பட்டனா எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்குது. அது பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஜெயிச்சா கூட இந்த அனுபவம் வராது, தோத்தா தான் இந்த அனுபவம் வரும். ஜெயிச்சா அது ஒரு மாயையில் போயிட்டே இருப்போம். ஆனால் தோக்கு தோக்க ஞானம், சிந்தனை ஜாஸ்தி ஆகுது. அதுதாங்க நம்ம சாயப்பா. இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பயப்படுறீங்க, அதை தாண்டதுக்கு யோசிக்கிறீங்க. அதுக்கு பதிலாக என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா, அதுக்கிட்ட நம்ம நெருங்காத அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நெருங்கலாம், அது உங்களை நெருங்கிடுமே. அது நெருங்கி வரதானே செய்யுது. நீங்கள் எவ்வளோ நாள் தான் ஓடுவீங்க? போய்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுறீங்க. அப்போ அது கவ்வுது. அப்போ வந்து அதை பற்றிய சிந்தனைகளும் நமக்கு ஞானமும் வராது. சின்னதாக இருக்கும்போதே அதை பற்றி ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அழகாக சால்வ் பண்ணிடுவீங்க. அதையும் மீறி சால்வ் பண்ண முடியலன்னா அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. இந்த ஜென்மத்திலே இது நடக்கும். நான் அடுத்த ஜென்மத்தில் தான் நீங்கள் வாழ்வீங்க. இந்த ஜென்மத்தில் வரைக்கும் இந்த பிரச்சனைகளை தான் இருப்பீங்க. நான் சொல்லலை, இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் சந்தோஷமாக ஒரு முடிவோடு தான் இந்த உலகத்தை விட்டு போவீங்க. அதை முதல்ல தயார் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா, இப்போ தான் ஒத்த 1% நான் தயார்படுத்திகிட்ருக்கேன். இன்னும் 99% நான் தயார்படுத்திக்கணும். என்ன இது பத்தாது. நீங்கள் வந்து எப்பயுமே சரி, இந்த டேயில் தான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த டேயில் தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறவங்க தான் வாழ்க்கையில் அப்படியே சரணு கீழே இறங்கிடுறாங்க. ஸோ எல்லா சைடும் நமக்கு நல்ல விஷயங்கள் குவிஞ்சு கிடக்குது. ஆனால் கண்ணு நமக்கு தெரியல. கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டு நம்ம சொல்கிறோம். கண்ணை திறந்தால் தான் இந்த உலகம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ வெளிச்சம் இருக்கிற ஒரு உலகத்தை இருட்டுன்னு நினைக்கிறோம். சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அந்த உலகத்தில் துக்கம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நோயும் நொடியுமாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா செயல்பாடுகளுக்கும் அடிப்படை காரணம் நம்ம மனசு மட்டும்தான். அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும்போது, அந்த மனசுக்குள்ளே தான் நல்ல சக்தி, கெட்ட சக்தி, ரெண்டு சக்திகளும் அடங்கியிருக்குது. மனசு சுத்தமாக இருக்க நல்ல சக்திகள் உங்களை ஆளுமை செய்யுது. மனசு கெடுதலாக நினைக்கும்போது கெட்ட சக்தி உங்களை ஆட்டி வைக்குது. இதுதான் ரீசன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த இடத்துல ஒரு துன்பம் நடக்குதோ அங்கே துவண்டாமல் நிமிர்ந்து நிற்கிறது தான் உண்மையான ஒரு வீரன். 10 பேரை அடிக்கிறது வீரன் இல்லை, உங்கள் மனசை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவனே வீரன், கர்ம வீரன். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வீரனாக இருந்தீங்கன்னா அந்த உலகத்தை ஆளலாம். உங்களை ஆள்றவங்க நீங்கள் உங்களை ஆண்டுட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்ன தேவை என்ன தேவையில்லை இதையே நம்ம இன்னும் நிறைய பேருக்கு டிசைட் பண்ண முடியாமல் இருக்கோம். அதனால தான் ப்ரேயர்ஸில் தேவையில்லாத விஷயங்களை கூட நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்குறோம். கடன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை தான் நல்லதுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் இந்த கடனை அடைக்க இன்னொரு கடன்காரங்கிட்ட கடனை கேட்குறதுக்கு கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்குறோம். கடவுளே அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த காசை வாங்கி கொடு. இவர் வந்து 10,000க்கு 1,000 ரூபாய் வட்டினா, அவர் 10,000க்கு
1500 ரூபா வட்டி. அது நம்ம பரவாயில்லன்னு நினைக்கிறோம், ஏன்னா இதில் இருந்து தப்பிக்க ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிற பிரச்சனைகளை இருந்து தப்பிக்க தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லி யாரும் போராடலை. போராடும் போது கிடைக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் ஒரே எனர்ஜி தான். அப்போது அதை தப்பிக்கிறதுக்காக போடுற எனர்ஜியை அதை நிறுத்தணும், மறுபடியும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி போராடக்கூடிய எனர்ஜி பெஸ்ட்டா இல்லையா? ஃபஸ்ட்டு விஷயம், பிரச்சனைகளை இருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் சாயப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை. ரெண்டாவது விஷயம், சாயப்பா நம்மளுடைய வழிக்கு தகுந்த அதை தான் கொடுப்பாருன்றது. மூணாவது விஷயம், இந்த பிரச்சனையை தாண்டினாதான் அடுத்த வாழ்க்கை நம்ம வாழ முடியுன்றது. நாலாவது விஷயம், இதுவும் கடந்து போகும். இது மாதிரியான 5, 10, 100, 200 வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்க, நல்ல விஷயங்களை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல? ஓம் சாய்ராம 108 தடவை எழுதுகிறோம். எழுதுறதுக்கு பதிலாக ஓம் சாய்ராம் சொல்லி மனசில் தியானம் செய்யுங்க. எழுத்து வடிவமாக இருக்கிறத விட மனசில் இருக்கிற வடிவம் தான் பெருசு. கடன்காரன் பிரச்சனை தீரும் ஓம் சாய்ராம் 108 தடவை சொல்லுங்கன்னு சொல்லலை. எல்லாத்துக்குமே மனசை ஒருமுகப்படுத்தணும். அதுக்கு தான் நான் இதுவரைக்கும் என்னோடய தியானத்தில் ஓம் சாய்ராம் சொன்னது கிடையாது, சாயப்பா மனசில் நினச்சது கூட கிடையாது. நான் சொன்னது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். மந்திரன்னு சொல்லுவார் என்னுடைய குருஜி, இப்போ அவர் இறந்துட்டாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை க்ரீம், இது எந்த விதமான மீனிங்ஸும் கிடையாது, ஒரு வார்த்தை அவ்வளோதான். இதுதான் மனசை ஒருமுகப்படுத்துறதுன்றது. மனசு ஒருமுகப்படுத்திட்டின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னன்னு சொல்லி அதை தட்டி எழுப்பி கேட்கலாம். உனக்கு என்ன தான் பிரச்சனை? அப்போ என்ன கேட்கும்? ஒரு பிரச்சனைன்ற ஒரு கேரக்டர்ஸை வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட பேசுங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை கேளுங்க. ஒரு கடன் அப்படின்றத கடன்கார மனுஷனாக பார்க்காதீங்க, ஒரு கடன் என்ற ஒரு உருவமாக பாருங்க. அதுக்கிட்ட கேளுங்க, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 10 லட்சம் கொடுத்தா நான் பிரச்சனை தீர்ந்துடுவேன். ஓகே, 10 லட்சம் கொடுக்க முடியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி உனக்கு கொடுக்குறேன். எப்படி? ஒரு கேரக்டராக நினச்சி ஒரு இமேஜினேஷன் கொடுங்க. உங்களுக்கு கொடுத்தது கந்தசாமியோ ராமசாமியோ அது மேட்ரு இல்லை, நீங்களாக ஒரு கடனுக்குன்னு சொல்லி ஒரு பேரை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கிட்ட பேசுங்க. இதை பார், 10 லட்சம் உனக்கு நான் கொடுக்கறது ரெடி, ஆனால் இப்போ கையில் இல்லை, நான் உழைச்சி கொடுப்பேன். என் சாயப்பா இருக்கார், எனக்கு திறமை இருக்குது, என் கூடவே இருப்பார், நான் உனக்கு கொடுக்குறேன். இன்னும் 1 மாதத்தில் இப்போ நம்ம சம்பாதிக்கிற காசை எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கிட்ட நீங்கள் சவால் விட்டு பாருங்கள், பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் கடன்காரன் வருவார், ராமசாமியும் கந்தசாமியும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் பாஸ் ஆகும் பாருங்கள், அதுதான் சாய்ப்பாட வைப்ரேஷன். எத்தனையோ கற்பனை கலந்து நம்ம பயப்படுறோம்ல, இல்லாத ஒரு உருவத்துக்கு கூட உருவம் இருக்கிற மாதிரி நினச்சி பயப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேய் பிசாசு இருட்டு நேரத்தில் நான் போனேன் வந்தேன்னு சொல்லி வடிவேலு மாதிரி கதை கதையாக விடுறோம். இல்லாத ஒரு இடத்த ஜல் ஜல் சவுண்டு வருதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் நினச்சி பயப்படுறோம். பேயினா வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பின்னாடி நிறைய முடியலாம் ஹாஹான்னு சிரிக்குன்ற மாதிரிலாம் கற்பனை கலக்கிறோம்ல, அதனால தானே வாழ்க்கையில் இப்படி கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ இனி வாழ்க்கையில் ஏற்றுவோம். பிரச்சனைக்கு ஒரு உருவத்தை கொடுங்க, அதுக்கிட்ட பேசுங்க, தைரியமாக பேசுங்க. உண்மையிலே சொல்கிற, அப்படி நீங்கள் பேசி இருந்தீங்க, மனசார அந்த தைரியமாக நீங்கள் அந்த பிரச்சனைகள் ஒரு உருவத்தை நினச்சி நீங்கள் பேசி இருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் சாயப்பா தீர்த்திருப்பார். ஏன்னா தைரியத்தோடு கூட நம்பிக்கை தான் சாயப்பா உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறாரு. தைரியம் இல்லாத நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாத தைரியம் இல்லை. தைரியத்தோடு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தைரியத்தை தான் ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டேயும் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரோட எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றுறது நம்ம கடமை தானே.
சாயப்பாவை சந்தோஷமாக வச்சிருக்கணும் தான் நம்ம கடமை. என்றைக்கு என்னோடய வாழ்க்கையில் ரெண்டு விதமான பரிமாணங்கள் வந்தது. ஃபர்ஸ்ட், சாயப்பா என்ன காப்பாத்து, நான் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த பரிமாணம் என்ன தெரியுங்களா? சாயப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சிரிக்கணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும், நான் நல்லா இருக்கேன். அந்த என்னைக்கு என் மனசில் வந்ததோ அன்னையில் இருந்து என் வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கு, ஏறுமுகத்துலேயும் ஏறுமுகமாக இருக்குது. ரியலி ஃபேண்டாஸ்டிக்கான மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்டு. இட்ஸ் அ ஃபுல்லி எமோஷ்னலான ஃபீலிங்ஸ். இது எல்லாமே எமோஷ்னலான ஃபீல் பண்ணதால தான் இன்றைக்கி அன்பே சாய் அப்படின்றது பெரிய ஒரு ஆலம்பரம் மாதிரி வளர்ந்துருக்குது. அது உங்களுக்கே புரியும். கற்றுக்கிட்டது, கற்றுக்க போகிறது எல்லாமே பெரிய ஒரு எமோஷ்னலாக கற்றுக்கிட்டுருக்கேன் நான். சும்மா சாதாரணமாக கற்றுக்கல, அப்பான்ற ஒரு ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன் நான். எனக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் நினச்சா பிரச்சனைகள், பிரச்சனைகள் இல்லை நினச்சா நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஒரு கொடுப்பனை இங்கே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்களாக தெரிஞ்சு வரலை, அவர் தெரிஞ்சுக்கிட்டதால் நீங்கள் வந்தீங்க. யார் அவருனா நம்ம மாஸ்டர் சாயப்பா. தெரிஞ்சுக்கிட்டதால தான் உங்களால் வர முடியுது, நிற்க முடியுது, தொடர்ந்து இருக்க முடியுது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் கிட்டத்தட்ட நான் 20 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அது அது பாட்டுக்கும் ஓடுது டியூரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். எல்லா விஷயத்தையும் நான் சொல்லக்கூடியதை மனசில் பதிஞ்சு வச்சுக்கோங்க. அது எந்த நேரத்தில் வெளிக்காட்டணுமோ அது அந்த நேரத்தில் அழகாக சூப்பராக வெளிக்காட்டும். நம்ம நர்மதா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொன்னதை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு. ஃபாலோலாம் பண்ண வேண்டாம், என்ன சொல்ல வரேன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் அது வெடிக்கணுமோ அது அந்த நேரத்தில் வெடிச்சிடும், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ண வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உட்காந்து பேப்பரில் எழுதுறது எதுவும் எழுத வேண்டாம். என்ன சொல்ல வர, என்ன நம்ம என்னைக்குடைய கான்செப்ட் என்ன, பிரார்த்தனை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. செய்ய செய்ய நெகட்டிவ், அதாவது பிரார்த்தனைனா என்னோடய கடன் தீரணும், காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, என் கடன் தீரணும், என் கடன் தீரணும், என் கடன் தீரணும்னா கடன் தீராது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வேர்டு கடன் இஸ் எ நெகட்டிவ் வேர்டு. ஸோ சாய்ப்பா என்னுடைய வருமானத்தை அதிகம் பண்ணி சந்தோஷத்தை நான் கொடுக்கணும், என்னோடய கமிட்மெண்ட்ஸ் கிளியர் ஆகணும். இது எப்படி இருக்குது? ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? தொழிலில் கவனத்தை செலுத்தணும், தொழிலில் இருக்கிற அறிவை வளர்த்துக்கணும். என்னென்னலாம் செஞ்சு நம்ம வந்து காசை தொலைச்சோமோ அதை எதுவும் செய்யக்கூடாது. என்னென்னலாம் செஞ்சால் நம்ம காசை பெருக்கணுமோ அதை செய்யணும். காலையில் 8:30 ஆஃபீஸ்னால் 8 மணிக்கு போய் உட்காரணும். நைட்டு 9 மணிக்கு மூடுறோமா, ஒரு 9:30 மேலே மூடணும். இருக்கிற ஒவ்வொரு நேரத்துலையும் ஆக்டிவாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், சச்சரிதம் படிக்கணும், தொழிலை பற்றியான உண்டான அப்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், கஸ்டமர்கிட்ட நல்ல முகம் கொடுத்து பேசணும், அவங்களுடைய சேவைகள் என்னென்னா இருக்கோ அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சியின் படி நடக்கணும். இது ஒரு 6 மாதம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் வருமானம் ஸ்டார்ட் ஆகும். வருமானம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா கடன் க்ளோஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம வருமானத்தை பெருக்கிக்கலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். எத்தனையோ ஏழை பசங்க இருக்காங்க, திறமை இருந்து முன்னுக்கு வராதவங்களை கண்டுபிடிச்சி இங்கே வா உட்காரு, என் ஆஃபீஸில் உட்காரு, செய்யலாம். ஸோ எவ்வளோ சிம்பிளான வேலை, சிம்பிளிசிட்டிங்க ரொம்ப எளிமையான ஒரு டெக்னிக்ஸ். இதெல்லாமே போட்டு என்னமோ தவிர்க்க முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரியும், கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாத மாதிரி நீங்களாக எதுக்கு உங்கள் பிரச்சனைகளை ஹீரோக்கள் ஆக்கிக்கிறீங்கன்னு தெரியல. என்னென்ன உதவிகளை யார் யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இம்மீடியட்டாக அடுத்த செகண்டே செஞ்சிடுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் நம்ம தள்ளி வைக்கிறதால தான் அந்த நல்ல விஷயங்களை செய்ய முடியாமலே போயிடுது.
நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு விஷயங்கள் செய்யணுன்னா அதை உடனே செய்கிறது இல்லை. அதுக்கு நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து செய்யலாமா வேண்டாமா, அதாவது நல்ல விஷயத்தையே செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து பண்ணும்போது டைம் நிறைய கொடுக்கறதால அது கடைசி வரைக்கும் செய்ய முடியாமலே போயிடுது. ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம நேரம் காலம் பார்க்குறதே இல்லை, இம்மீடியட்டாக செஞ்சிடுறோம். அது செஞ்சதால தான் கெட்டது நிறைய நடக்குது. அப்போ நல்ல விஷயங்களையும் நம்ம இம்மீடியட்டாக செஞ்சால் நல்ல விஷயங்களும் இம்மீடியட்டாக கிடைக்கும் தானே. அதுதான் இன்றைக்கி பெரியவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செய்யாமல் இருக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு நேரம் காலெல்லாம் பார்க்காம உடனே செஞ்சிரு அப்படின்றாங்க. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும், அதை வந்து யாருக்காவது கொடுக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். நேரம் இல்லைன்னு நினச்சி நம்ம இருக்கிறோம், ஆனால் நேரம் எல்லாம் இருக்கும் நமக்கு. நீங்கள் ஒரு உதவி செய்யணுன்றத அலட்சியப்படுத்துகிற மாதிரி, ஆனால் அந்த உதவி இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு ஒன்று இருக்குது. அப்போ அவங்க கிடைக்க வேண்டிய உங்களுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் செஞ்சால் தானே சாய்ப்பாக சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்ம செய்யாமல் இருந்தோம், இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு உதவி கேட்குறீங்க, அந்த உதவி உடனே கிடைச்சதுன்னா அவங்க சந்தோஷம் அடைவாங்க. அந்த உதவி லேட்டாக கிடைச்சதுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாருக்காவது உதவி செய்யணும்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே அடுத்த நிமிஷமே எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சி அதுக்கு உண்டான முயற்சிகளை இறங்குங்க. இல்லையா, வீட்டில் இருக்கிற யார் மூலமாவது இந்த விஷயத்தை பண்ண சொல்லுங்கள். எந்த ஒரு பெண்டிங்ஸும் வைக்காதீங்க, ஏன்னா இதன் மூலமாகவும் உங்களோட ஆசீர்வாதம் தடைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே சாயப்பாட குழந்தைங்க தான். நீங்கள் எங்கிட்ட உதவி கேட்க வைக்கிறதும் சாயப்பா தான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறதும் சாயப்பா தான். ஸோ என்னாலேயும் ஒன்றும் இல்லை, உங்களாலேயும் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாமே ஒரு கருவியாக நம்ம இருந்துகிட்ருக்கோம். இங்கே கொடுக்கறதுக்கும் வாங்கிறதுக்கும், கொடுக்கறதாலேயோ இல்லை வாங்கிறதாலேயோ பெருமையும் அடைய வேண்டாம், இல்லை நம்ம கீழே இருக்கிறோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் வேண்டாம். ஒருத்தவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோன்னா நம்ம இன்னும் நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு தான் நம்ம வாங்குறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் நீங்கள் கஷ்டப்பட வைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஈஸி. நம்ம கஷ்டப்படும் போது மட்டும் நம்ம மேலே கஷ்டம் இருக்குது, ஆனால் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்கள கிண்டல் பண்ணுறதும் இல்லை ஏன் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காங்க. ஆட்டம் போட்டல கஷ்டப்படு அப்படின்ற மாதிரிலாம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்கள். கொடுக்கறதும் தப்பு இல்லை, வாங்கிறதும் தப்பு இல்லை. கொடுக்கறதும் பெருமை இல்லை, வாங்கிறது தாழ்மையும் கிடையாது. கடவுள் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல எண்ணங்களை விதைச்சிருக்காரு. கொடுக்கணுன்ற எண்ணம், மன்னிக்கணுன்ற எண்ணம், எதையும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம், இது எல்லாமே நல்ல எண்ணங்களுக்கு உண்டான அடிப்படையான விஷயங்கள். இது எல்லாரும் மற்ற மனுஷங்களுக்கு தெரியாது, ஆனால் அப்பாவோட குழந்தைங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அடுத்தவங்க கஷ்டங்களை தான் கஷ்டமாக அறிஞ்சிக்கிறவங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் புரியும். நமக்கு புரியும், ஆனால் நமக்கு புரியாத மாதிரி இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம கண்ணும் கருத்துமாக நம்ம இருந்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் எப்படி, நம்ம எல்லாருமே நம்ம சொந்த பந்தங்கள் தான். ஸோ என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய ஓன் பிளட் ரிலேஷன்ஷிப், இது மாதிரி தான் சொந்தம். ஆனால் அதை தாண்டி சாய் சொந்தங்கள் எல்லாரும் நம்ம சொந்தங்கள் தான். ஸோ மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சொந்தங்கள் தான்.
அடுத்தவங்களை கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் சாயப்பா வந்து உங்களை மூலமாக உங்களுக்கு உதவிகள் செய்கிறாரு. அப்போ நீங்கள் தடை பண்ணும்போது சாயப்பாவுக்கு உதவி பண்ணாததை தடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நல்லதை உடனே செய்யுங்க. உதவிகள் செய்யணும்னு எங்கேயாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அதுக்குன்னு ஒரு நாளை டைமை வந்து பண்ணி நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்கள் என்னென்ன உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமீடியட்டாக செய்யுங்க. ஏன்னா நானே நிறைய இடத்துல வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை. சில பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம்னு நினைப்பேன், ஆனால் நமக்கு டைம் இருக்காது, ஆனால் எடுத்து வைக்கணுமே அப்படின்னு. ஆனால் நம்ம கொடுக்குற ட்ரெஸ் வந்து மற்றவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு தோணும். அப்போது அந்த அவங்களோட சந்தோஷத்தை நம்ம வந்து தடுத்துக்கிட்டே இருக்கோன்ற ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் எனக்கு வந்தது. அதனால தான் இந்த ஆடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மக்கிட்ட எத்தனையோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், நல்ல கல் மாதிரி இருக்கும், சின்ன இடத்துல கூட கிழியாமல் இருக்கும். அதை உடனே வந்து வீட்டுக்குள்ளே பீரோவில் அடுக்கி வைக்கிறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து அழகு பாருங்கள். அப்படி உங்களால் கொடுக்க முடியலையா, யார் மூலமாவது அந்த இடத்த வந்து கொடுத்து அந்த இடத்துல போய் சேர்றதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் செஞ்சிங்கன்னா சாயப்பா சந்தோஷப்படுத்தலாமா? அப்போது சாயப்பாவோட சந்தோஷந்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னா மற்ற மனுஷங்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. உங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு சொல்கிறது கூட சாயப்பா தான். இந்த ட்ரெஸ்லாம் இருக்குது இதெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்கிறது சாயப்பா தான். வேறு எப்படி, வேறு யார் சொல்ல முடியும்? ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு தானாக தோணுது? தானாக தோன்றக்கூடிய விஷயம் உங்கள் விஷயமாக இருக்காது. அவரு தான் உங்ககிட்ட சொல்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி 10 விஷயங்கள் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களோட வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நம்ம சாயப்பா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்றதை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ அவர் சொல்லுறாரு, நம்ம செய்கிறோம். அவர் சொல்லாமல் நம்ம செய்கிறது இல்லை. அவர் சொல்லியும் நம்ம செய்யலைன்னா அவர் கஷ்டப்படுவார். அப்போது மனுஷங்க சந்தோஷப்பட்டால் அவர் சந்தோஷப்படுவார், மனுஷங்க கஷ்டப்பட்டால் அவர் கஷ்டப்படுவார். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. எந்த ஒரு மனுஷனையும் நம்ம வந்து இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, மனசால் காயப்படுத்தக்கூடாது. என்ன உங்களுக்கு கையில் இருக்குதோ அதை கொடுத்துடுங்க. திருப்பி வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இது கொடுக்கறதால நமக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு நினச்சி கணக்கும் வைக்காதீங்க. ஏன்னா கணக்கு வைக்காமல் கொடுக்கறது தான் நம்ம சாயப்பா. நீங்கள் கணக்கு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அவரும் கணக்கு வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சாயப்பா வந்து இவ்வளோதான் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கணக்கு வச்சு கொடுத்தா நீங்கள் சாயப்பாவை எவ்வளோ சொல்லுவீங்க? என்ன சாயப்பா எனக்கு போய் கணக்கு பார்க்குறீங்க? இவ்வளோ தான் உனக்கு காசு கொடுக்க முடியும், இவ்வளோ தான் நிம்மதி கொடுக்க முடியும், இவ்வளோ தான் ஆரோக்கியம் கொடுக்க முடியும், 10% கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சு கொடுக்க அவர் கணக்கு வச்சு கொடுத்தாருன்னா நம்ம எவ்வளோ ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் கணக்கு வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து 10 பேருக்கு தானம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும், சீக்கிரமாக குழந்தை பிறக்கும், சீக்கிரமாக வேலை கிடைக்கும், சீக்கிரமாக ஆரோக்கியம் டெவலப் ஆகும். இப்படி ஒரு கால்குலேஷன் மைண்டில் இருக்க 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 கடவுளும் நமக்கு கால்குலேஷன் மைண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எண்ணங்களில் தான் நம்ம சாயப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, எண்ணங்கள் தான் அவர். அப்போ நம்ம எண்ணங்களை எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும் அதுக்கு தகுந்த பலன்கள் தான் சாயப்பா நமக்கு அமைச்சு தருவாங்க. ஸோ நிபந்தனையற்ற மன்னிப்பு நம்ம வழங்க ரெடியாக இருக்கணும், நிபந்தனையற்ற உதவிகள் செய்ய ரெடியாக இருக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஆக மொத்தம் நீங்கள் சாயப்பாவுக்கு சொக்க தங்கமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தில் பெறாத புகழும் பெறாத செல்வமும் பெறாத ஆரோக்கியத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.